இலங்கையின் பிரபல ரகர் வீரர் வசீம் தாஜுதீனின் மரணம் தொடர்பான காணொலியின் மூலம் அவரது வாகன இலக்கத்தையோ அல்லது அதில் பயணம் செய்த நபர்களையோ இனங்காண முடியாது என கொழும்பு பல்கலைக்கழக கணனி பிரிவு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது இதனால் இந்த காணொலியை மேலதிக ஆய்விற்காக வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது வசிம் தாஜுதீனின் மரணம் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு மேலதிக மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வீடியோ காணொலி தொடர்பான அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நாராயண்பேட்டி மற்றும் கிரளப்பனை சந்திகளில் பெறப்பட்ட சிசிடிவி கேமரா காணொலிகள் தொடர்பிலேயே இச்சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இக்காட்சிகள் அதிகாலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இக்காணொலியை மேலதிக ஆய்விற்காக அமெரிக்காவின் எம்பிஐ கணினி நிறுவனத்திற்கு அனுப்புவதே சிறந்தது என நீதிமன்றத்தில் இன்று சுட்டிக்காட்டப்பட்டது தாஜுதீனின் வாகனத்திலிருந்து வெளியிடப்படும் அதிக வெளிச்சம் மற்றும் கேமரா கோணங்களின் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ள காட்சிகளின் அடிப்படையில் சரியான தீர்மானத்திற்கு வர முடியாத நிலை இருப்பதாக கொழும்பு பல்கலைக்கழக கணனி பிரிவு தெரிவிக்கின்றது மரணமானது விபத்தின் மூலம் மூச்சு திணறல் காரணமாக இடம்பெற்ற மரணம் என இதற்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இம்மரணம் சந்தேகத்திற்கு இடமானது என்பதால் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து தாஜுதீனின் சடலம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டதுடன் விசாரணை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன இவ்விசாரணையில் அவர் தாக்கப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவரது வாகனம் விபத்துக்குள்ளான போது அதனை அவர் செலுத்தவில்லை என்பதும் பின்னர் இடம்பெற்ற விசாரணைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது ஆகவே இது கொலை என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய தாஜுதீனின் மரணம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன